வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 4:17. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த கோலுக்கு ஒரு பெயர் உண்டு. 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோல். முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை. மோசேயை சந்திக்கிறது, மோசே பேசுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார், உன் கையில் என்ன இருக்கிறது? மோசே சொல்கிறான், ஒரு கோல் இருக்கிறது என்கிறான். யாத்திராகமம் 4:2. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கீழே போடு என்கிறார். அவன் போட்டபோது அது சர்ப்பமாயிட்டு. ஆண்டவர் அவன் கையில் வைத்திருக்கிற எல்லாத்தையும் கீழே போட வைக்கிறார். முதல்ல காலில் போட்டிருக்கிறத கலெக்டர் சொல்கிறார், அப்புறமா கையில் வச்சிருக்கிறத கீழே போடுங்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை கை நீட்டி எடு அப்படிங்கிறார். யாத்திராகம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. எதை பிடிக்கிறான் கர்த்தர்? அக்னி நடுவிலிருந்து எதை காண்பித்து பிடிக்க சொன்னாரோ அதை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் பிடிக்கிறான், அது அவன் கையிலே கோலாயிற்று. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ மோசே, ஆனால் நீ எப்படி போகணும்னா சும்மா போகக்கூடாது, நீ இந்த கோலையும் எடுத்து கொண்டு போன்னு சொல்லலை, பிடித்து கொண்டு போங்கிறார். எடுத்து கொண்டு போன்னு சொல்கிறதுக்கும் பிடித்து கொண்டு போன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பிடித்து கொண்டு போ. இப்போ நம்ம காரில் ஒரு ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஏமே நம்ம தெரியும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில் வச்சு ஒன்று டிக்கியில் வைப்போம், இல்லை பின்னாடி வைப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆள் மடியிலையாவது வைப்போம், இல்லை வச்சுட்டு போவோம். ஆனால் கையில் மொபைலையும் வச்சுருப்போம், மொபைலில் டிக்கியில் வைக்க மாட்டோம். ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போகிறோம், ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போகிறோம், மொபைலை பிடித்து கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை எடுத்துட்டு போகாத, இதை பிடித்து கொண்டு போ. வசனத்தை எடுத்துட்டு போகிறோம், எங்க வசனம் இருக்கு? அந்த டைரி எடுத்துட்டு வா, அதாவது டிக்கில இருக்கிற அந்த பெட்டி எடுத்துட்டு வா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலை நீ பிடித்து கொண்டு போ. என்ன பிடித்து கொண்டு, என்ன பிடி? ஏசாயா 26:3 இருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப பற்றி கொள்றது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை தான் பிடி, நம்பிக்கை தான் பிடி. முழு நம்பிக்கையையும் நான் சொல்ற வார்த்தை மேல நீ வைப்பாயானால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? தேவனுடைய கோல் ஆகிய வசனத்தை நீ பிடித்து விட்டாய். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து மோசே மீதியான் தேசத்துக்கு வந்தான். 40 வருஷம் சும்மாவே இருந்தான். ஆனால் அதே மோசையை கர்த்தர் திரும்ப எகிப்துக்கு அனுப்பும் போது, மோசே இனி நீ எப்படி போன அப்படின்னா இந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போங்கிறாரு. அவன் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போனான். அடுத்த 40 வருஷம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டான். பிடிக்க வேண்டியதை பிடிக்கலைன்னா வருஷ கணக்கில் நாம சும்மாதான் இருப்போம். என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். மோசே 40 இயர்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கையில் என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு, அதை போடு, நான் தரத பிடி. அடுத்த 40 வருஷம் மோசே என்ன பண்றீங்க? அவர் என்ன சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு.
தேவனுடைய கோல் இல்லாமல் அவன் வாக்கில் வல்லவனாய் இருந்தான் அவனால பிரயோஜனம் இல்ல. அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான், எகிப்திலும் நிக்க முடியல, இங்கு வந்தாலும் சும்மா தான் இருக்கிறான். எனக்கு தேவன் தருகிற வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது, நான் சும்மா இருந்து நாட்களை கழிப்பதற்கு அல்ல. மோசே கிட்ட சொல்றாரு, மோசே 80 வயசு, வரியான் கேட்கல, போன்ட்டார். சும்மா இருக்கிறவனுக்கு அங்க கூட கூப்பிட மாட்டார். 80 ஆச்சு வரியான்னு கேட்க வரல, எகிப்துக்கு போன்னு சொல்றதுக்கு வந்தார். ஆமே, 40 வருஷம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் மோசேட்ட கொடுத்து சொல்றார், மோசே வா மோசே. ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்யாம அவர் அங்க கூப்பிட மாட்டார். ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் சொன்னாலும் கிளம்பு, நீ செல்ல வேண்டிய தூரம் வண்டியில ஏத்தவே மாட்டார். நீ செய்ய வேண்டியதை செஞ்சா பரலோகத்திலிருந்து ரதம் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரதம் வந்து கூட்டிட்டு போகும். ஆமென் ஹல்லேலூயா. இல்ல ஆகாப் ரதத்தை பூட்டி ஓடும் போகும்போது, ஆமென், எலியா ரதத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரா? ஏன் எலியா ஓடினார்? எலியாக்கு ரதம் இல்ல. அவங்க எல்லாம் கார்ல போறாங்க, நீ ஏன் கார்ல போல? கார் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வருத்தம். அதனால என்ன சொல்லுவோம்? இல்ல கொஞ்சம் நடந்தா உடம்பு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. என்ன குறைஞ்சு போயிட்டு ஒரு பெரிய ரட்சிப்பு உள்ள இருக்குல்ல, அதுக்கு மேல என்ன? ஆகாபு ரதத்துல போகும்போது எலியா முன்னாடி ஓடுற ஆகாப் பார்த்து சிரிச்சிருக்கலாம். அதை குறித்து எலியாவுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு தெரியும், எனக்கு இங்க இல்லைனாலும் அங்க ஒரு ரதம் இருக்கு. என்னுடைய நாளை, என்னுடைய ஓட்டம் முடியும் போது ஹல்லேலூயா, இந்த ரதத்தின் சக்கரங்கள் கலராது, இந்த ரதத்தை அவரே ஓட்டி கொண்டு வருவா. இதே எலியா சூரிய செடி கீழே படுத்து ஆண்டவரே வரட்டா கிளம்புட்டார், உனக்கு இங்க என்ன காரியம் போன்ட்டார், நீ செய்ய வேண்டியதை செய்யாம என் கிட்ட வராதேன்ட்டார். செய்ய வேண்டியதை செய்யாம அவர்கிட்ட போக முடியாது. அதனால மோசே கிட்ட சொல்றார், மோசே நான் திருப்பி அனுப்புறேன். 40 இயர்ஸ் மோசையின் வாழ்க்கை, 120 வருடங்கள், 40 40 40 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்டான், 40 வருஷம் காத்திருந்தான், அடுத்த 40 வருஷம் அவன் செயல்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. ஒரு புறத்தில் கற்றுக்கொள்ள வைக்கிறார், இன்னொரு புறத்தில் வெயிட் பண்ண வைக்கிறார், இன்னொரு புறத்தில் செயல்பட வைக்கிறார். இந்த முதல் பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், 2 பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், 3 பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 நமக்கு முக்கியம்.